ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம். போகியில் கொளுத்த வேண்டிய 5 முக்கியமான பொருட்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற விடியலுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இந்த போகி பண்டிகையில் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் நெருப்பில் போட்டு பொசுக்கி தை திருநாளை வரவேற்கலாம். நாளைய தினம் போகி கொளுத்தக்கூடிய சரியான நேரம் எது? நம் வீட்டில் தரித்திரத்தை கொடுக்கும் எந்தெந்த பொருட்களை எல்லாம் போகி நெருப்பில் போட வேண்டும், எந்தெந்த பொருட்களை எல்லாம் போகி நெருப்பில் போடக்கூடாது போன்றவற்றை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூடுமான வரை நாளைய தினம் அதிகமாக புகை போடுவதை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். காரணம், நம் சுற்றுச்சூழல் மாசுபாடு அதிகமாக கூடாது என்பதற்காக. சாஸ்திரத்திற்காக சில விஷயங்களை நாம் மாற்றக்கூடாது. சில ஊர்களில் போகி கொளுத்தவே மாட்டார்கள், சில ஊர்களில் போகி கொளுத்தும் வழக்கம் இருக்கும். உங்களுடைய ஊரில் போகி கொளுத்தவில்லை என்றால் பரவாயில்லை, தவறு கிடையாது. ஆனால் போகி அன்று கட்டாயமாக உங்கள் வீட்டை சுத்தப்படுத்தி தேவையற்ற பொருட்களை வீட்டிலிருந்து அகற்றிவிட வேண்டும். அதை மட்டும் மறந்திடாதீர்கள். நாளைய தினம் ஜனவரி 14 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள் போகி கொளுத்தி முடித்திருக்க வேண்டும். இந்த போகியில் என்னென்ன பொருட்களை போட்டு எரிப்பது? நாம் பயன்படுத்திய பழைய பாய், பழைய செருப்பு, போடவே முடியாத பழைய துணி, பழைய துடப்பம், பழைய முரம், பழைய கேலண்டர் அட்டைகள், இந்த பொருட்களை எல்லாம் போகி நெருப்புக்குள் போடலாம். இந்த பொருட்களில் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை நீங்கள் பயன்படுத்தினால் அதை கட்டாயம் நெருப்பில் போடக்கூடாது. பிளாஸ்டிக் செருப்பு, பிளாஸ்டிக் துடப்பம், பிளாஸ்டிக் முரம், பிளாஸ்டிக் பாய், இதையெல்லாம் கொண்டு போய் நெருப்பில் போடக்கூடாது. போகி கொண்டாடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொண்டாடுங்கள். நிறைய பொருட்கள் எரித்து அதிக தீ மூட்டி அந்த தீ மற்ற இடங்களில் பரவிவிட்டால் அது நமக்கு பிரச்சனைகளை கொடுத்து விடும். அந்த காலத்தில் குடிசை வீடு இருக்கும். அப்போது பழைய ஓலையை புதுப்பித்து இந்த தை திருநாளுக்கு தான் புதிய ஓலையை பின்னுவார்கள். அப்போது பழைய ஓலைகளை எல்லாம் நெருப்பில் போட்டு போகி கொளுத்துவது வழக்கமாக இருக்கும். அந்த மாசு நமக்கு எந்த வகையிலும் பாதிப்பை கொடுக்காது. இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களிலும் ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்திருப்பதால் அது நெருப்பில் இருந்து காற்றோடு காற்றாக கலந்து அதை சுவாசிக்கும் போது நமக்கு தீங்கை கொடுத்து விடுகிறது, காற்றும் மாசு அடைகிறது. ஆகவே இந்த போகி பண்டிகையை நீங்கள் ஆரோக்கியமாக கொண்டாட நீங்கள் கொளுத்தும் பொருட்களில் அதிக கவனத்தை செலுத்துங்கள். நம் மனதில் இருக்கும் அழுக்கு, பொறாமை, கெட்ட குணம், ஈகோ, வன்மம், அடுத்தவர்கள் மீது இருக்கும் கோபதாபங்கள், மீன் பிடிவாதம், இவைகளை எல்லாம் இந்த நெருப்போடு நெருப்பாக பொசுக்கிவிட்டால் தை பிறந்தால் நிச்சயம் நமக்கு நல்ல காலம் பிறந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.